நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளும் மாலையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் கல்வி கற்பித்தல் முறைகள் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு ஒரு இருபது வினாக்கள் வாரியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் மாதிரி வினா பகுதி ஐந்தை காண இருக்கிறோம் இதுவரை நான்கு பகுதிகளானது முடிஞ்சிருக்குது இதை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் கொஸ்டின் ஆன்சர்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இருபது வினாவினுடைய பிடிஎஃப் லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிறக்கம் பண்ண முடியினா இந்த வீடியோ ஓடிட்டுருக்கும் போது கீழே உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருப்பான் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொஸ்டின் என்ன ஆன்சர்னே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப்பில் நான் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் டிஸ்கவரி ஆஃப் டி சைல்டு என்னும் நூலை எழுதியவர் மரியானா மாண்டிச்சோரி எளிய வாழ்க்கை உயர்ந்த எண்ணம் என்ற குறிக்கோளை கொண்டது விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் நுண்ணறிவின் இரு காரணி கொள்கைகளை முன்னிலைப்படுத்தியவர் ஸ்பியர்மேன் உருவாக்கும் எண்ணங்கள் என்பது விரியும் எண்ணங்கள் பயனறிதல் என்பது கீழ்கண்டனவற்றில் ஒன்றின் அடக்கமாகும் விளைவு சார்பு அடக்குதல் என்பது செயல்படும் மறதி விருப்பமின்றி தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது உணர்ச்சி கனிவு விருப்பமின்றி தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது உணர்ச்சி கனிவு அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடலமைப்புக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட அங்க வகைப்படுத்தியவர் யார் கிரஷ்மர் கற்றலில் மாறுதலில் கருத்தியல் கொள்கை என்பதனை எடுத்துரைத்தவர் வில்லியம் ஜேம்ஸ் உலக்காட்சிகள் என்பவை டேஸின் கருவிகளாகும் எண்ணம் கற்றலின் விதிகள் எடுத்துரைத்தவர் டான்டைக் மதிநுட்ப சோதனைகளில் மதிப்பீடுகளின் பிணைமுறை குகத்தின் மீது உயர்ந்த மதிப்பு பெறப்படுவது ஒரே மாதிரியான சகோதரர்கள் அடுத்தபடியாக விநாயன் பதிமூன்று ஏமாற்றும் குணமுடைய ஒருவன் பிறரும் ஏமாற்றியுள்ளனர் என கூறுவதில் உள்ள தற்காப்பு இயக்கத்தினை குறிப்பிடுக எரிவு அல்லது முனைப்பு கவனித்தல் என்பது தன்னலம் சாராமல் நம் முழு வாழ்க்கையும் பார்ப்பது என்று கூறியவர் யார் அரவிந்தர் தன்வினை உண்டாக்குதல் மற்றும் சமுதாய பங்கேற்பு ஆகியவை கீழ்கண்டனவற்றின் அம்சமாகும் கிண்டர் கிண்டர்கார்டன் தன்வினை உண்டாக்குதல் மற்றும் சமுதாய பங்கேற்பு கிண்டர் கார்டனின் அம்சங்கள் ஒரு நல்ல சமூகத்திற்கான கல்வியை வேண்டியவர் பெட்ரன் ரஷல் ஒரு தூண்டுகோளின் மூலம் விரும்பத்தகாத நடவடிக்கையுடன் கூடிய விரும்பத்தகும் மறுமொழியை வாய்வழியே வரவழிப்பது ஆப்ஷன் ஏ டேஸை தோற்றுவித்தவர் சார்லஸ் ஸ்டான்டர் ஸ்பியர்ஸ் ஆவார் பிராக் மடிஷம் ரூசோ எத்தனாவது ஆண்டின் தலை சிறந்த கல்வியாளர் ஆவார் பதினெட்டு காங்கிரீட் ஆப்ரேஷன் என்பதை வலியுறுத்தும் மூன்று கருத்துக்கள் என்ன ஈடு செய்தல் மேலும் தன்மை தனித்துவம் காங்கிரீட் ஆப்ரேஷன் என்பதை வலியுறுத்தும் மூன்று கருத்துக்கள் ஈடு செய்தல் மேலும் தன்மை தனித்துவம் ஸோ இந்த இருபது வினாவின் விடையையும் பார்த்தாச்சு நண்பர்கள் முழுமையாக படுத்தி பயன்படுத்திக்கோங்க வினாவின் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பதிவிறக்கம் செய்து விடை குறிப்பை அதில் குறித்துக்கோங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி